அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமை பெறுவதாக. நாம் ஒருமித்து கர்த்தரை துதிக்கவும் வேதத்தின் இரகசியங்களை இந்த உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் நடுவே நாம் தப்பிக்கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு சில வார்த்தைகளில் நாம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட அமின் தலைப்பு சினம். சினம் விலக என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய இந்தியா ராஜ்யமும் உலக நாடுகள் முழுவதும் அமின் மாநிலம் விட்டு மாநிலம் சினம் கொள்ளை நோய் பாழாக்கிற சங்காரகன் அமின் கொரோனா வைரஸ் என்கிற சினம் நம்முடைய இந்தியாவை முழுவதும் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. முழுவதும் நாளுக்கு நாளாய் அமின் நூற்றுக்கணக்கானவர்களை பறிக்கொடுத்த துக்கத்தோடும் இழப்பின் நிமித்தம் மீள முடியாத துயரத்தோடும் இருக்கிற தன்னுடையவர்களுக்கு ஆறுதலை தேவன் அருளவும் இந்தியா தேசத்திலிருந்து இந்த சினம் விலகுவதற்கும் தன்னுடையவர்களை மறுபடியும் இந்த சினம் மூடிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில வசன ஆதாரங்களோடு நாம் சிந்திப்போம். தியான வசனம் ஏசையா 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்சம் நேரம் ஒழித்துக்கொள். இன்றைக்கு நம்முடைய இந்தியா அமின் ஸ்தோத்ரம் கவர்மெண்ட் சட்டங்களும் ஒவ்வொரு சுகாதாரத்துறையும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறைகள் தங்கள் ஜீவனையும் பாராமல் அவர்கள் நம்மை தப்புவிப்பதற்காகவும் நம்மை ஜீவனோடு காப்பதற்காகவும் சினம் தேசத்தில் இறங்கியிருக்கிறது. இந்த சினத்துக்குள் ஆகி நீங்கள் இரையாகாமல் காக்கப்படுவதற்கு நீங்கள் உங்களையே பத்திரமாய் அவன் பாதுகாக்க நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீடை விட்டு வெளியே வராதீர்கள். உங்கள் கேம்பஸை விட்டு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திர வெளி வராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நலம் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டு அனுசரித்து போகிறவர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்போடு இருக்கிறதையும் குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் தெளிவாக கவனிக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசியின் அமின் காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் இயேசு கிறிஸ்து எவ்வண்ணம் இந்த உலகத்தில் வந்துதிப்பார் என்பதை குறித்தும் தீர்க்கதரிசனம் சொன்னபோதே இன்றைக்கு நம்முடைய இந்தியா தேசத்தில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து காலங்களுக்கு முன்பாய் 21 முன்பாகவும் காலங்களுக்கு முன்பாகவும் சொல்லப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 12:22-23 வசனம் சொல்லுகிறது, ஈசோப் கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாச நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை வாதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரகனை உங்கள் வீடுகளில் உங்களில் அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போக செய்வார். ஏன் தேவனாகிய கர்த்தர் சில வாதைகளை எகிப்துக்குள் அனுப்பின போது எகிப்தில் இருந்ததான தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட தன் துதிக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய துதியை சொல்லி வர அழைக்கப்பட்ட ஜனங்களை தன்னை அவன் தேடுகிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காய் அந்த வாதைக்கு அந்த சினத்துக்கு அந்த சங்காரனுக்கு இரையாகாமல்
பாதுகாக்கப்படுவதற்காய் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வீடுகளின் மேற்சட்டத்திலும் கீழ்ச்சட்டத்திலும் அவன் என்ன செய்கிறார், அவர் அடையாளப்பூர்வமாக அவர் ஸ்தோத்திரம் இரத்தத்தை தெளிக்கிறார் என்று நாம் கவனித்தோம். அப்போ அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட இடங்களிலே அவன் ஸ்தோத்திரம் என்ன கவனிக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளின் நிலைக்கால்களில் தேவன் கடந்து போகும்போது சங்காரகன் கடந்து போகும்போது அந்த சங்காரகன் உள்ளே நுழையாமல் இருக்க சங்கீதம் 91 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. வாதையும் பொல்லாப்பும் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்கவும் வாதையிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் விலக்கி காக்கப்படுவதற்காய் வீட்டு வாசலை விட்டு அந்த சங்காரகன் வரும்போது வீட்டு வாசலிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனும் அன்றைக்கு சொல்லியிருந்தால் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட கூடாரங்களிலே சினம் உள்ளே புக முடியவில்லை. அப்போ இரண்டாவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய காவலுக்குள் நாம் இருக்கும்போது சினம் நம்மை தீண்டாது, பொல்லாப்பு நம்மை நெருங்காது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. தேவன் கூடாரங்களையும் குடும்பங்களையும் தேசங்களையும் ஜனங்களையும் பாதுகாக்கத்தக்கதாக எகிப்தில் தன்னுடையவர்களை தேவன் அவன் விளக்கி காக்கத்தக்கதாய் சொன்னது போல் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை சூறையாடி கொண்டிருக்கிற ஆயிரங்களை கொத்து கொத்தாய் வாரிக்கொண்டிருக்கிற இந்த சினம் கடந்து போகும் மட்டும் நாம் தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனத்தின் காவலிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் காவலிலும் நாம் மறைக்கப்பட்டிருக்கும் போது இந்த சினம் நம்மை தீண்டாது. மூன்றாவதாக நாம் கவனிக்கிறோம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலேயோ களிப்புண்டாகும். அவம் ஸ்தோத்திரம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், இந்த கோபம் தீரும் வரை கோபத்திற்கு உள்ளாகாமல் நான் விலக்கி காப்பது நலம். தகப்பன் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்காய் தகப்பன் கோபப்படுகிற நேரத்தில் அவன் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அந்த கோபத்தை புரிந்து கொண்டு தகப்பன் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக நாளைக்கு நம் பெரிதான தீங்கில் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு புத்தி உபதேசிக்கிறார் என்று சொல்லி அவர் கோபப்படுகிற அந்த கோபத்தை அன்பாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நாளடைவில் பெரிதான அவன் தீங்கிலும் ஆபத்திலும் விலகாமல் காப்பாற்றப்படுவது போல அவன் தேவனுடைய சினம் கோபம் இறங்கி வருகிற அவன் நாட்கள் காலங்களிலே நாம் கூடுமான அளவு அவருக்குள் மறைந்தும் அவன் அவருடைய இரத்தத்தின் ஆளுகைக்குள் இருக்கும் போது அந்த சினவும் கோபமும் நம்மை விட்டு விலகும். அவருடைய தயவோ அவன் நீடிய வாழ்வு, அவன் ஸ்தோத்திரம், அந்த நீடிய வாழ்வுக்கு நேராக நாம் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், நிச்சயமாய் நீடிய வாழ்வு உண்டு, இந்த கோபம் இந்த சினம் கடந்து போகும். அவன் அடுத்ததாய் கடந்து போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், யாருக்குள் மறைய வேண்டும்? சங்கீதம் 91:1-4 வாசிக்கும் போது இவ்வண்ணம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார், அவன் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யவும் கேடகவுமாகும். அந்த உன்னதமானவருடைய நிழலிலே தங்குகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த அவன் சினவும் எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் என்ன செய்வதில்லை, ஸ்தோத்திர, சேதப்படுத்துவதில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் சமுத்திரத்தின் சினவும் அவன் ஸ்தோத்திரம் வானத்தின் சினங்களும் அவன்
கோபங்கள் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டதும் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டதும் எல்லாம் அவருடைய வல்லமைகளுக்குள் ஆளுகைக்குள் இருக்கிறதா இருக்கிறது. அடுத்தபடியா நாம் அவருடைய சிறகுகளாலே நாம் மூடும்போது அவர் சட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் அவன் புகுகிற வேளையிலே அவருடைய சட்டையை தாண்டியும் அவருடைய ஸ்தோத்திரம் சிறகுகளில் இருந்து எந்த பொல்லாப்பும் எந்த சினவும் நம்மை தீண்ட முடியாது, நம்மை ஸ்தோத்திரம் அபகரிக்க முடியாது, நமக்குள் கேடுகளையும் தீங்குகளையும் விளைவிக்க முடியாது. ஆனபடியினால் அவன் எங்கேதான் எனக்கு அடைக்கலம் கிடைக்கும், எங்கேதான் எனக்கு மறைவிடம் கிடைக்கும், இந்த சினம் கடந்து போகுது வரை நான் என்ன செய்ய வேண்டும், யாருக்குள் மறைய வேண்டும், யாருக்குள் அவன் ஸ்தோத்திரம் நான் மூடப்பட வேண்டும் என்று கேட்கிறவர்களோடு வார்த்தை வருகிறது. உன்னதமானவரின் மறைவில் நீங்கள் கடந்து வாங்க, சர்வ வல்லவருடைய செட்டையின் கீழே வாங்க, அவருடைய சிறகுகளால் அவர் நம்மை மூடவும் இந்த சினம் கடந்து போக மட்டும் நம்மை ஒரு தீங்கும் செயலப்படுத்தாமல் நம் ஆத்துமாவை காக்கிற நல்ல நேச நமக்கு இருக்கிறார். இந்த சினத்தை நம்மிலிருந்து விலக்கவும் அமைந்த சினம் நம்மை விட்டு கடந்து போகும் வரை அவர் நமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் எல்லா நிலைகளிலும் காலங்களிலும் போதுமான அடைக்கலத்தையும் புகலிடத்தையும் மறைவையும் அமை நம்மை பாதுகாக்க அவர் அரணான தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஏசையா 54:7-8, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். நான் கைவிடப்பட்டேன், என்னுடையவர்களை இழந்து நான் தவிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையும் ஏன் இவ்வண்ணம் இருக்க வேண்டும், நானும் இப்பொழுது போயினால் நலமாயிருக்கும் என்று சிந்திக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது. இல்லை, இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிறவர் இன்றைக்கும் சேர்த்து கொள்ள, தன் மார்போடு அணைக்க, தம்முடைய மறைவுக்குள்ளே வைக்க, தம் சிறகுகளால் மூட, அவன் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் தரவும், அவருடைய இரத்தத்தை நம்முடைய கூடாரங்களிலும் நம்முடைய ஜீவித நாட்களிலும் தெளித்து இனிய வரப்போகிற அவன் சினங்கள் சேதப்படுத்தாமல் இப்பொழுது ஸ்தோத்திரம் தேசத்தை அவன் உருக்கொலைத்துக் கொண்டிருக்கிற சினம் உங்கள் கூடாரங்களிலே உங்கள் மீதி இருக்கிற சனங்களிலும் கடந்து செல்லாமல் பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 78:49-50 சொல்லுகிறது, தமது உருக்கமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார், அவர் தம்முடைய கோபத்திற்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கும் ஒப்பு கொடுத்தார். ஏன் இவைகளை செய்தார், இவைகளை செய்ய காரணம் என்ன? ஏசாயா 54:8 சொல்லுகிறது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் அற்ப நிமிஷம் அவன் ஸ்தோத்திரம் மூண்ட கோபம் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்களை கோடிக்கணக்கானவர்களை வாரிக்கொண்டது. அப்படியானால் அவருடைய முழு சினவும் முழு கோபமும் ஸ்தோத்திரம் வெளிப்படுமானால் அவன் இந்த உலகத்தில் யார் மீந்திருக்க முடியும், யார் தப்பிக்கொள்ள முடியும், இந்த உலகத்தின் குடிகளும் இந்த உலகத்தில் காண்கிற அவன் யாரால் ஸ்தோத்திரம் அவருடைய சினத்திற்கும் கோபத்திற்கும் அவன் மாற்றி மறைந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு தெளிவாய் புரிகிறதே. ஆனபடியால் அவருடைய கோபம் அவருடைய சினம் நம்மை விட்டு விலகுகிறவரை அவருடைய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நாம் கெஞ்சுவோம். ஏசாயா 9:19-20 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால்
தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் அவன் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்னுவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சினம் மறுபடியும் வரப்போகிறது. அந்த சினத்துக்கு நாம் விலகிக்கொள்ள இப்பொழுது இருக்கிற சினத்தை பார்க்கிலும், இப்பொழுது இருக்கிற கோபத்தை பார்க்கிலும், உக்கிரகத்தை பார்க்கிலும், இன்னும் வரப்போகிற கோபம் அவன் பற்றி எரியக்கூடிய நாட்களும் உக்கிரகத்தை முழுவதும் அவிழ்த்து விடுகிற அந்த நாட்களிலும் நாம் தப்பிவிக்கப்படுவதற்கு, இந்த சினம் கடந்து போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வழிகாட்டுகிறார். அவன் என்ன அவர் நமக்கு வழிகாட்டுகிறார்? முதலாவது அறைக்குள்ளே இருப்போம், அவன் கூடாரங்களிலே இருப்போம். தேவையற்ற இடங்களிலே நாம் சுற்றித் திரிய வேண்டாம். தேவையில்லாத அவன் ஸ்தோத்திரம் இடங்களில் போக வேண்டாம். நாம் கிறிஸ்துவுக்குள் மறைகிறதும் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தையும், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தையும், உன்னதமானவருடைய மறைவும் அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற அனுபவமும், அவருடைய சட்டையின் கீழ் இருக்கிற அடைக்கலத்தையும் தேட அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆபகூக் 3:8, கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாய் இருந்தாரே, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேல் ரட்சிப்புண்டாக்குகிற, உம்முடைய ரதங்களின் மேல் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததே. இன்றைக்கு இயற்கை சீற்றங்களும் அவன் இயற்கை சீற்றங்களின் நிமித்தம் நதிகள் பெருக்கெடுத்து ஓடின நேரங்களிலும், அந்த சினத்தினாலும் அந்த கோபத்தினாலும் அவன் கிராமங்கள் உள்ளானதும், தேசங்கள் முழுவதும் தத்தளிக்கப்பட்டதும், அதிலும் அவன் இறையான அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனபடியினால் இப்படிப்பட்ட அவன் சினங்கள் கடந்து போகும் மட்டும் நாம் அவருடைய செட்டைக்குள் மறைவோம், நாம் அவருக்குள் இருப்போம், நாம் வீடுகளிலே தனித்திருப்போம். அதுவே நம்முடைய ஆரோக்கியம். அவன் உன்னதமானவரின் மறைவில் இருப்போம். அவர் சிறகுகளால் நாம் மூடுவதற்கு, நம்மை ஸ்தோத்திரம் மறைத்துக் கொள்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். இரத்தத்தின் ஆளுகை எப்பொழுதும் நம்மோடு இருக்கட்டும். நம்மை சார்ந்தவர்களோடு, நம்முடைய தேசத்தோடு, நம்முடைய ராஜ்யத்தோடு இருக்கட்டும். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலத்தை நாடுவோ. அவர் நமக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க நித்திய கண்மலையாயிருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த சினம் கடந்து போவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த ஒரு சினத்தின் நிமித்தம் கொட்டாரம் முதல் குடில் வரை அவன் பெயர் புகழ் பெற்ற பிரபலங்கள் 1,000, 10,000 சினத்துக்குள் இரையாயும், குடிசையில் வாழ்கிற ஜனங்களும் சினத்துக்குள் இரையாயிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே இந்த சினம் கடந்து போகிறவரை எங்களுக்கு யார்தான் மறைவு? எங்களுக்கு யார்தான் அடைக்கலம்? நாங்கள் யாருக்குள்ளே மறைந்து கொள்ள முடியும்? யார் எங்களை மூடிக்கொள்ள முடியும்? இந்த வாதை விலகுகிறவரை, இந்த பொல்லாப்பு நீங்குகிறவரை என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம் இந்த சினங்களும். அமேன். ஸ்தோத்திரம். உண்டான கடல் சீற்றம், காற்றழுத்த தாழ்வு நிலை என்கிற சினங்களும், இன்னும் வரப்போகிற பயங்கரமான சினங்களுக்கும், பயங்கர கொள்ளை நோய்களுக்கும், அவன் பஞ்சங்களும், மனுஷன் மனுஷனையே தின்கிற காலகட்டங்களுக்கும் நாங்கள் விலகிக்கொள்ள, சமுத்திரத்தின் கோபம் இன்னும் அதிக மூர்க்கமாய் எழும்பி வருகிற நாட்களும், நதிகளும் அவன் ஸ்தோத்திரம் கோபம் கொண்டு சினத்தால் தேசங்களை முழுவதும் மூடிக்கொள்வதற்கு முன்பதாய் உம்முடைய மறைவுக்குள் நாங்கள் வருகிறோம்.
எங்களை மறைத்துக் கொள்ளும். எந்த சினவும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை நடத்துங்க. மகிமை எல்லாம் தேவனுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சமாதானத்தின் தேவன் நம் ஒவ்வொரு பேரையும் சமாதானத்தோடு நடத்துவாராக.